வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடையில இருக்கக்கூடிய பாத்திர வகைகள் பார்க்கலாம் பாத்திரம் அப்படின்னாலே இப்ப நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இந்த பித்தளை பாத்திரங்கள் யூஸ் பண்றதுல அதுவும் ஸ்பெஷலா ஒரு ஒரு அக்கேஷனலா ஒரு விருந்து வைக்கும் போது இந்த மாதிரி பாத்திரம் வச்சு விருந்து வைக்கிறது ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க ஸோ அப்படி அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற பாத்திர வகை எப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வ் பண்றதுக்கு டேபிளில் வச்சு நம்ம வர்ற விருந்தினர்களுக்கு சர்வ் பண்ற மாதிரி ரொம்பவே அழகா கியூட்டா வந்திருக்கக்கூடிய கிண்ணம் மாதிரியான வகைகள் தான் பார்க்க போறோம் அதுவுமே பூசி வந்திருக்கு அப்படின்றதுனால ரொம்பவே அழகாவும் கியூட்டாவும் இருக்கு வாங்க இப்போ ஒன்று ஒன்னா பாக்கலாம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த அடுக்கு பாத்திரம் தான் நான் சொன்னது ரொம்ப அழகாக நம்ம சின்ன இருந்து ஒரு கூட்டு குழம்பு இதெல்லாம் எடுத்து வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக நான் உள்ளங்கையில் வச்சிருக்கேன் ஸோ அப்போ உங்களால் அளவு வந்து கெஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் இதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதை விட கொஞ்சம் பெரிய கிண்ணம் இப்படி ஏழு அடுக்கில் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது நான் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் ஏழு அடுக்கு இதுவுமே வந்து நம்ம கூட்டு ரசம் எல்லாமே வைக்கலாம் இந்த தகடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக நாட்டு தகடில் பண்ணியிருக்காங்க அதாவது ஹெவியாக இருக்கும் லைட் வெயிட் கிடையாது ஈஸியாக நெளியாது சமைக்கவே செய்யலாம் இதில் தாராளமாக சமையல் கூட பண்ணலாம் தப்பே இல்லை ஏன்னா பூசி இருக்கு அப்படின்றதுனால நமக்கு எந்த வித தீங்கும் விளைவிக்காது நல்ல நாட்டு தகடலை அதுவுமே இந்த ஈயம்ன்றது வந்து அலுமினியம் கிடையாது ஈஎம் வெள்ளி ஈயம்னு சொல்லுவாங்க அதில் சரிக்கு சரியாக கொடுத்துருக்காங்க நம்ம தினமுமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட இதை வந்து இருபது வருஷத்துக்கு நம்ம கேரண்டியாக கண்டினியூவாக யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறமும் பாலிஷ் போட்டு கலாய் பூசிக்கிட்டோம் அப்படின்னா கண்டினியூவாக பூச முடியும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ரொம்பவே அழகான ஏழு அடுக்கு செட்டு இப்போ நம்ம இருக்கிறது அஞ்சரை பெட்டி ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க அந்த மேலே இருக்கிற இருந்து உள்ளே வச்சுருக்கிற கிண்ணம் வரைக்குமே ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு க்யூட்டாக ஒரு ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க மிளகு சீரகம் கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் பெருஞ்சீரகம்னு இதில் எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஏழு பார்ட்டாக இது இருக்குது ஏழு கிண்ணம் வந்து இதுக்குள்ளே இருக்குது இதுலயே இன்னொரு சைஸுமே அவைலபிள் இருக்குது இதை விட கொஞ்சம் சின்ன சைஸு ரெண்டு சைஸ் இப்போ அவைலபிள் இருக்குது இதுலையுமே ஏழு கிண்ணம் இருக்குது பட் சைஸ் வந்து சின்னது ஏ ஏழு கிண்ணம் ஒரு ஸ்பூனு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது ரொம்ப லைட் வெயிட்டாக அப்படின்னு சொல்ல முடியாது நல்ல கார்விங்கோட ஒர்க்குமே ரொம்ப அழகாக இருக்குது ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி இப்போ நாம் பாக்குறது ஆளாக்கும் அரை ஆளாக்கும் ஆளாக்குன்றது வந்து காப்படியிலையும் பாதி இது அதுலேயுமே பாதி இப்போ நம்ம எல்லாமே சின்ன ஒரு தான் வசிக்கிறோம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறதுனால சாதம் ஆக்கணும் அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த ஒரு ஆளாக்கு ஆக்கணா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலா சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஒரு ஆளாக்கே வந்து ரெண்டு பேர் சாப்பிட முடியும் அது மாதிரி இது வந்து பருப்பு அளந்து போடுறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதாவது நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையா அரிசி அழுந்துக்க பருப்பு அளந்துக்கிறதுக்காக இந்த குட்டி ஆளாக்கையும் அற ஆளாக்கையும் இப்போ வாங்குறாங்க நாம் இன்னைக்கு பார்த்த இந்த அஞ்சரை பெட்டி அது மாதிரி இந்த கலாய் கலாய்ப்பூசின டைனிங் டேபிள் செட்டுன்னே சொல்லலாம் இதை இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டில் நம்ம பாரம்பரியம் அப்படின்ற கேட்டகிரியில் இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படி அந்த ப்ராடக்ட் தேட தெரியல அப்படின்னா கூட நீங்கள் அந்த சர்ச் ஆப்ஷனில் இந்த ப்ராடக்டோட நேமோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செர்ச்ல கொடுத்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட அத்தனையுமே உங்களுக்கு ஒரே ஸ்கிரீன்லயே காட்டும் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்